அவங்க இதுதான் இதான் இதான் தேவை. இறக்கியா சுத்தர இறக்கியா இறக்கியா அக்காவுக்கு சுத்தர இறக்கியா இறக்கியா சுத்தர இறக்கியா யாய வச்சிருக்கியா இறக்கியா தோட்டல இருக்குங்க இறக்கியா இறக்கல நீங்க ஏதோ அம்பேத்கர் என்பது ஒரு தனித்த சாதிக்கான ஒரு அடையாளமா பார்க்கக்கூடிய அவலத்தை நம்ம பார்க்கிறோம். அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன. அந்த அவமதிப்பு செய்யக்கூடிய அந்த வன்முறையாளருக்கு சொல்லுகிற நீ படிச்சதுக்கு காரணியாக இருந்த அந்த மின்சாரமும் இடஒதுக்கீடும் அண்ணல் அம்பேத்கர் உழைப்பின் மூலமாக வந்தது. அம்பேத்கர் படி மனுஷனா மாறிடுங்க, அது இல்லைன்னா ஜாதி பிரிவு சுத்திட்டு இருப்பேன், காட்டு மிராண்டியாவே இருப்ப. நீ தமிழ்நாடு வந்து இன்னும் சாதியாக ஊரும் சேரியுமாக பிரிந்து நிற்கலாம், தமிழ்நாடு உருப்படல. மேற்குலகம் எப்படி பொருளாதார ரீதியா வளர்ந்ததுனால் ஒன்றா நின்னா வேறுபாடுகளை களைந்தாங்க. மதத்திற்கு முக்கியத்துவம் தரவில்லை, வேறுபாடுகளுக்கு முக்கியத்துவம் தரல, உழைப்பை முன்வைத்து அந்த சமூகம் முன்னேறியதா இல்லையா? நம்ம நாடு முன்னேறுதா? இன்னும் சாதியா பிரிஞ்சிருந்து அடிக்கக்கூடிய கேவலமான காட்டு மிராண்டி தாங்கதான் பாத்துட்டு இருக்கோம். என் தெருவுல வரக்கூடாது, பாட்டு போடக்கூடாது, ஜீன்ஸ் பேண்ட் போடக்கூடாது, கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, ஸ்கூலுக்கு வரக்கூடாது, காலேஜுக்கு வரக்கூடாது, என் பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது, என் வேலையில நேருக்கு நேர் நின்று பேசக்கூடாது, திருவிழால வடம்பிடிக்க கூடாதெல்லாம் பேசுகின்ற காட்டு மிராண்டி தான் இருப்பதனாலே தமிழ்நாடு உருப்படல. உனக்கு கல்வியை கொடுத்து, மின்சாரத்தையும் கொடுத்து, உணவையும் கொடுத்து, மானியம் கொடுத்ததுக்கு பிறகு நீ முன்னேற காரணம் உன் சாதி. ஊரும் சேரி என்னைக்கு ஒன்னா நின்று இருக்கோம் அன்னைக்கு தமிழ்நாடு உருப்பிருக்கும் வளர்ந்திருக்கும். கல்லர் மரவர் அகமுடியோர் இந்த சமூகம் நேரடியாக மிக கடுமையாக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள். இந்த சமூகம் மட்டும் இல்ல, இதை தாண்டின நிறைய சமூகங்கள், படையாட்சி சமூகம், அம்பலதாரர் வளைய சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து 1933 புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு வரையறை கொண்டு வரார். ஏன்னா எச் ராஜா மட்டும் இது வரைக்கும் இந்த அறிக்கை இல்லை, பாஜகவை சார்ந்த யாரும் இது இருக்கவே இல்லை. நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த கலவரத்தை திட்டமிட்டு தூண்டிவிடப்பட்டது பாஜகவாக இருக்குமோ ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குமோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. நம்முடைய வாழ்வாதாரத்தை விட, நம்முடைய விவசாய நிலையத்தை விட, நம்முடைய எதிர்காலத்தை விட, நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை விட நமக்கு இந்த சாதி பெருசா? இந்த வரலாறு தெரியுமா? அப்போ அப்படிப்பட்டவர்களின் சிலையை உடைக்கணும்னா கொஞ்சம் நன்றி கட்டவனாக தான் பார்க்க முடியும். அது நினைக்க நினைக்க அவ்வளவு ஆத்திரம் கோபமாக இருக்கும். உனக்கு அவ்வளவு சாதி ஏறி போயிருக்கா, நீ மனிதனாகவே வாழ லாயக்கட்ட மட்டும் போதாது. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைத்தவர்கள் எந்த சிலையை உடைத்தார்களோ அந்த வேதாரின் சிலை அங்க இருக்க சிலைக்கு போய் தினமும் காலையில மாலை போட்டு தினமும் அந்த சிலையை சுத்தம் செஞ்சு புரட்சியாளர் அம்பேத்கர் நிச்சயமாக ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை. அவர் பிறப்பால் ஒரு சாதியை சேர்ந்தவர், ஒடுக்குமுறை சந்தித்தவர், பல்வேறு இன்னல் சந்தித்தவர். ஆனால் அவர் உழைத்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மட்டுமே கிடையாது, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சமூகங்களுக்காகவும் உழைத்தவர். புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையின் உடைப்பை எதிர்த்தார்கள். அவர்கள் யார் என்று போய் தேடி பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவார். நான் வந்து பிறப்பால் வன்னிய சமூகத்தை சேர்ந்த மாணவன், நான் வந்து தேவ சமூகத்தை சேர்ந்த மாணவன், நான் நாடா சமூகத்தைச் சேர்ந்த மாணவன், நான் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த மாணவன், நாங்கள் அனைவரும் இன்னும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள், பிசி எம்பிசி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை உடைப்பை கண்டிக்கிறோம், இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது காட்டுப்பிராண்டி செயல் என்று பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து உரத்து குரல் கொடுத்தார்கள். இது மிகப்பெரிய சமூக மாற்றம். விரும்புகின்ற அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். நேற்று ஆகஸ்ட் 25 ஞாயிறன்று வேதாரண்யத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலையை உடைக்கப்பட்டுள்ளது. அதற்கு கண்டித்து நாங்கள் வேறு வேறு சமுதாயத்திலிருந்து நாங்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். நேற்று நடந்த சிலை உடைப்புல வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். நானும் வந்து ஒரு வன்னியர் குடும்பத்தை சார்ந்தவன் தான். இருந்தாலும் என் தோழர் மக்கள் எல்லாமே வந்து வேறு சமூகத்தில் நாங்களும் அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமையாக இருக்கோம். இது மாதிரி சில விரோதி காரணத்துக்காக இந்த மாதிரி சிலை வடிப்பது வன்மையாக கண்டிக்கிறேன். இதுமாரி தவறுகள் வந்து யாரும் செய்யாதீங்க, சரிங்களா?
இது வந்து எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒற்றுமை இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்காதீங்க, ஒரு பிரிவினையை உண்டாக்குறீங்க. இத வந்து இனிமேல் இருந்து ஒரு வருத்தக்க செயலை யாரும் செய்யாதீங்க. எல்லாரும் தமிழ்நாட்டுல வந்து ஒற்றுமை அண்ணன் தம்பியோட ஒற்றுமையோட இருக்கும், அதை கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. இதோட கடைசியான வரட்டும், இது மேல அந்த தவறுகள் எங்கேயாச்சும் நடந்தால் தமிழகத்தை ரொம்ப வன்மையா நாங்க கண்டிப்போம். இதை வந்து ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும் சார்பா நான் சொல்றேன், இது மாதிரி தவறு யாரும் செய்யாதீங்க. அம்பேத்கர் வந்து ஒரு எல்லா சமுதாயத்துக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா ஒரு போராடின ஒரு போராளி, அவருக்காக எல்லாம் கை கொண்டு ஒற்றுமையா இருப்போம். இந்த தவறை யாருமே செய்யக்கூடாதுக்கு அப்புறம். இப்ப நாடு முழுக்க ஒரு அதிர்ச்சி அலையும் ஒரு கலவரத்தையும் ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்துகிறது இதுனா அண்ணல் அம்பேத்கர் சிலையை வந்து வேத நேரத்தில் உடைச்சிருக்காங்க. இது இரு இது தனிப்பட்ட நபருக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லாமல் இது வேற ஒரு ஒரு சாதிக்கலராக மாறி இருக்கு. இது பற்றி உங்கள் பார்வை என்ன? எப்போதும் எங்கோ ஒரு இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலை இந்தியா முழுமைக்கும் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நாம் ஏதோ ஒரு வகையில் செய்தித்தாளர்களை பார்த்துட்டே இருந்துக்கிறோம். வேதாரண்யத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டிருக்குது. அந்த காட்சி தமிழ்நாடு முழுக்க எல்லோருமே நம்ம பார்த்துக்கிறோம். இப்படி ஒரு மோசமான சம்பவம் தமிழ்நாட்டிலாம் நடந்துச்சா அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வருது. ஏன்னா நான் கூட அதை பார்க்கும்போது இது ஏதோ வடநாட்டில் நடந்திருக்கு போல இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் நடந்திருக்குது தமிழ்நாட்டில். இப்படி ஒரு மோசமாக அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்போம். ஒருத்தன் ஓடுறான், ஓடி போய் தலையை சிலையை வெட்டுறான், கீழே போடுறான், அதை ஒருத்தன் வந்து கீழே போட்டு உடைக்கிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்தை உடனே அந்த சிலையை தரைமட்டமாக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு பொறுக்கித்தனமில்ல இல்லை. சாதிய மனநோயாளிகள் அவர்கள். இந்த மனநோயாளிகளை ஊக்குவிப்பது யார்? அம்பேத்கரை நீ எப்படி வந்து ஒரு சாதிக்கான தலைவராக சொல்கிற? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டம்தான் நீங்கள் எல்லாமே. புரட்சியில் அம்பேத்கர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை சமூகங்களும் கொண்டாடப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, தலையில் தூக்கி கொண்டாட வேண்டிய தலைவர் புரட்சியில் அம்பேத்கர் ஒருவர் தான். இவங்க ஏதோ நினச்சிட்ருக்குறாங்க திரும்ப திரும்ப புரட்சியில் அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடு எஸ்சி மக்களுக்கு மட்டுமே கொண்டு வந்தார்ன்றது. இதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. இந்த முகநூல் போன்ற விவாதங்களோட பார்க்க முடியும், அவர் இடஒதுக்கீடுன்னு சில அரைவேக்காட்டு பசங்க உளறிட்டே இருப்பாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சது. இடஒதுக்கீடு என்பது பிசிக்கும் உண்டு, எம்பிசிக்கும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய வன்னியர், தேவர், கவுண்டர், செட்டியார், நாடார், இன்னும் எந்தெந்த சமூகங்கள் இருக்காங்களோ பிசி எம்பிசியில், அத்தனை சமூகங்களுக்கும் இங்கே இடஒதுக்கீடு இருக்குது. இதை கூட தெரியாதவர்களாக அறியாதவர்களாகத்தான் இந்த மக்களை அந்த சாதி தலைவர்கள் வச்சுருக்காங்க. பேசுகின்றவர்களுக்கு ஒரு வரலாறு தெரிய வாய்ப்பில்லை. இந்தியா முழுமைக்கும் குற்றப்பரம்பரை என்கிற சட்டம் ஒன்று இருந்தது, அது தமிழ்நாட்டில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 89 சாதிகள் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கள்ளர், மறவர், அகமுடையோர் இந்த சமூகங்கள் நேரடியாக மிக கடுமையாக இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள். இந்த சமூகம் மட்டும் இல்லை, இதை தாண்டி நிறைய சமூகங்கள், படையாட்சி சமூகம், அம்பலகாரர், வளைய சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த சட்டத்தை எதிர்த்து 1933 புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ஒரு வரையறை கொண்டு வரார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை திருத்த வேண்டும், மாற்ற வேண்டும். இந்த வரையறையெல்லாம் அங்கே அந்த விசாரணையில் நடத்தப்படுது. அவர் அந்த விசாரணையில் நடத்தப்பட்ட பிறகு புரட்சியாளர் அந்த குரலுக்கு பிறகுதான் அது ஒரு வரையறையாக கொண்டு வரப்படுகிறது. இதெல்லாம் வரலாறு. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இது குற்றப்பரம்பரை சட்டத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் யார்? இங்கே இருக்கக்கூடிய கள்ளர், மறவர், அகமுடையோர் மற்றும் இன்னும் பிற இந்த 89 சாதிகளும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய அந்த அழுத்தத்தால் பெரிய அளவில் தடை செய்யப்பட்டது. இதெல்லாம் இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, இது குறித்து ஹச்ராஜாவோ அல்லது இந்து சமயம் சார்ந்தவோ, ஏன்னா எல்லாரும் இந்துன்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் இல்லை, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிலை உடைப்பை கண்டித்து தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. அண்ணன் வைகோ அவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கை விட்டுருக்காங்க.
ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட இந்த சிலை உடைப்பை கண்டித்து அறிக்கை விட்டுருக்குறாங்க. தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை முற்போக்கியங்களும் பெரியார் அம்பேத்கர் தமிழிசையங்கள் அத்தனை பேருமே இந்த சிலை உடைப்பை கண்டிச்சிருக்கிறாங்க, அதுக்காக போராடிக்கிறாங்க, கைதாகிருக்கிறாங்க. ஆனால் எச் ராஜா மட்டும் இது வரைக்கும் இந்த அறிக்கை இல்லை, பாஜகவை சார்ந்த யாரும் இது இருக்கவே இல்லை. நாம் என்ன சொல்ல வரோம்னா, இந்த கலவரத்தை திட்டமிட்டு தூண்டிவிடப்பட்டது பாஜகவாக இருக்குமோ ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்குமோ என்று சந்தேகம் நமக்கு இருக்குது. நாம் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேர் எதிர்ப்பு இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பாஜகவில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை, ஆர்எஸ்எஸ் வந்து வரலை. அப்போ ஏன் இது இதனுடைய தூண்டுதலாக இருக்கக்கூடாது, இந்த கேள்வியும் நமக்கு வந்து தான் போகுது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் என்கிற ஒரு திட்டம், மீத்தேன் திட்டம், இப்படி ஒரு மோசமான திட்டங்கள்லாம் டெல்டா மாவட்டங்களில் கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் பறிக்கப்படு அந்த சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குது. அதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஓஎன்ஜிசி எதிர்த்துலாம் போராடிட்டுருக்குறோம். இதே நாகை மாவட்டத்தில் தான் ஓஎன்ஜிசி குழாய்கள் பதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கருத்து கேட்பு கூட்டம் வைக்கப்படுது. அப்போது நாம் நம்முடைய உரிமைகள் அங்கே மறுக்கப்பட்டு ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்காரன் வந்து நம்முடைய உரிமைகளை பறிக்கிறான், நம்முடைய விவசாய நிலங்களை பறிக்க பார்க்குறான், நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்க பார்க்குறான். இப்படிப்பட்ட சூழல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறது, நம்முடைய வாழ்வாதாரத்தை விட நம்முடைய விவசாய நிலையங்களோட நம்முடைய எதிர்காலத்தை விட நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை விட நமக்கு இந்த சாதி பெருசா? இப்போ நீங்கள் இந்த செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்னவாக மாறி இருக்கிறது? ஏதோ ரெண்டு பேர் மோதலுக்கு நீங்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைக்கும் போது இது ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் மிகப்பெரிய பிரிவையும் மோதலையும் ஏற்படுத்தாது, இந்த சிந்தனையோடு அற்ற அது அந்த வீடியோவை பார்க்கும்போது வெரி குட் வெரி குட் உடைட்டா, என்ன உனக்கு அம்பேத்கர் தெரியும், எதுக்கு நீ அதை வெரி குட் வெரிக்குன்னு சொல்கிற அந்த அளவுக்கு இந்த மூளைக்குள் சாதி போயிருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்குது, என்ன துணிச்சல் வந்திருக்குது? புரட்சியாளர் அம்பேத்கர் முதல்ல யாருன்னு தெரியுமா? இங்கே இந்த நாட்டில் இருக்க அத்தனை பெண்களும் கொண்டாட வேண்டிய ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அந்த வரலாறு தெரியுமா, 8 மணி நேர வேலை எப்படி வந்ததுன்னு தெரியுமா? இன்றைக்கி இந்த நாட்டில் இருக்க அத்தனை பெண்களுக்கும் சொத்தில் பங்கு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு ஆணும் பெண் இருந்தால் அந்த மகனுக்கு சொத்தில் எவ்வளோ பங்கு இருக்கோ அதே பங்கு மகளுக்கும் இருக்குது. இதை கொண்டு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர், இந்து சட்ட மசோதா என்ற ஒன்றை கொண்டு வந்தார். இந்த வரலாறு தெரியுமா? அப்போது அப்படிப்பட்டவரின் சிலையை உடைக்கணும்னா உன்னை நன்றி கெட்டவனாக தான் பார்க்க வேண்டியிருக்குது. அது நினைக்க நினைக்க அவ்வளோ ஆத்திரம் கோபமாக வருது. உனக்கு அவ்வளவு சாதி வெறி ஏறி போயிட்டுனா நீ மனிதனாகவே வாழ லாயக்கட்டுறவன். நீ நாளைக்கு இந்த கைதாக இருக்கிற நீ சிறைக்கு போகிற, சிறையில் போய் நாளைக்கு உனக்கு ஜாமீன் போடனா கூட அதுக்கு வந்து முன்னால் நிற்கிற யாருனா அம்பேத்கர் தான். அவர் இயற்றிய சட்டத்தில் தான் உனக்கு ஜாமீன் கிடைக்கும். இது இந்த வரலாறும் தெரியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சார்ந்த இந்த ஜாதி அமைப்புகள் உங்களை முன்னேற விட மாட்டான், படிக்க விட மாட்டான். நீ மற்ற நாடுகளை போய் பாரு, ஒவ்வொரு சமூகம் ஒவ்வொரு நாடும் எந்த அளவுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்குது. இந்த நாடு மட்டும் இன்னும் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, இந்த சாதி சிஸ்டம் தான். அதை உங்களை போன்ற அந்த சாதி அமைப்புகள் தூண்டிவிட்டே இருப்பான், உங்களை போன்ற ஆட்கள் வந்து அதுக்கு பலியாகிட்டே இருப்பீங்க. நீங்கள் பலியாவது மட்டும் இல்லை, அப்பாவி மக்கள் பலியாகின்றார்கள், அதுதான் பிரச்சனை. நீ சாதி வெறியன் வந்து அப்படி செஞ்சுட்ட நீ சிறைக்கு போகிறல எந்த கவலையுமே கிடையாது, அது தாண்டே நிச்சயமாக அவன் வாங்க வேண்டும். நான் இதில் ரொம்ப உறுதியாக சொல்கிறோம், இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை உடைத்தவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யணும், பிணை கொடுக்கவே கூடாது. தொடர் எவிடன்ஸ் கேரவர்கள் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு 500,000 அபராதம் வழங்க வேண்டும், அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும். அப்படி செய்தால்தான் அடுத்து வந்து அவர்களுக்கு இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுவதற்கு துணிச்சல் இருக்காது. இது மட்டும் இல்லை, நம்ம ஏற்கனவே சில தீர்ப்புகள்லாம் வந்திருக்குது. நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சால் போய் தேசிய கொடி ஏற்றுங்கன்னு சொல்கிறது, கோயிலில் போய் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லலாம், சில தீர்ப்பெல்லாம் நீதிபதிகள் பெரிய நீதிபதி விட்டுருக்காங்க இல்லையா? மட்டும் போதாது, புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலையை உடைத்தவர்கள் எந்த சிலையை உடைத்தார்களோ அந்த வேதாரண்யத்தில் அங்கே இருக்க சிலைக்கு போய் தினமும் காலையில் மாலை போட்டு தினமும் அந்த சிலையை சுத்தம் செஞ்சு அதோடு மட்டும் இல்லை அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு கொள்கைகளை அங்கே நின்று வாசிக்கணும். அந்த மக்கள் கேட்கும்படி, இவர் தான் அம்பேத்கர், இவர் சாதிக்கறிய பாடுபட்டார், பெண்களுக்காக பாடுபட்டார் என்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை சொல்லிகிட்டே இருக்கணும். இது தினமும் செய்யணும். 30 நாளைக்கு எப்படி ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட சொல்கிறீங்க இல்லையா, காலை மாலை அதே மாதிரி தினமும் காலையிலையும் மாலையிலையும்
புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போடணும், அவருடைய கொள்கையை அந்த இடத்துல பேசணும், யார் இந்த சிலையை உடைச்சவங்க இதை கொண்டு வரணும், இப்படி ஒரு நல்ல நிச்சயமாக வந்தால் தான் அந்த குற்றங்கள் குறையும். ஆனாலும் நமக்கு இதில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நேற்று சமூக ஊடகங்களை பார்க்க முடிந்தது, நிறைய மாணவர்கள் சேர்ந்து எதிர்த்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையின் உடைப்பை எதிர்த்தார்கள். அவர்கள் யார் என்று போய் தேடி பார்க்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துகிறார். நான் வந்து பிறப்பால் வன்னிய சமூகத்தை சேர்ந்த மாணவன், நான் வந்து தேவ சமூகத்தை சேர்ந்த மாணவன், நான் நாடா சமூகத்தைச் சேர்ந்த மாணவன், நான் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த மாணவன், நாங்கள் அனைவரும் இன்னும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்த மாணவர்கள், பிசி எம்பிசி வகுப்பை சேர்ந்த மாணவர்கள் இருக்கின்றோம், நாங்கள் அனைவரும் இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை உடைப்பை கண்டிக்கிறோம், இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது காட்டுப்பிராண்டி செயல் என்று பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து உரத்து குரல் எடுத்துக்கிறார்கள். இது மிகப்பெரிய சமூக மாற்றம். இந்த மாற்றம் மாணவர்களிடமிருந்து போயிருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மாணவர்களை நிறைய நம்பினோம், அதே போல் வந்திருக்காங்க. இந்த மாற்றங்கள் தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கணும். இந்த மாணவர்கள் தான், இந்த பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் வருகின்ற மாணவர்கள் தான் அந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்களை, ஜாதி சங்கங்களை பொதுமக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும். அப்போது தான் இந்த சாதி வெறியர்களும் ஜாதி சங்கங்களும் தனிமைப்பட்டு போவார்கள். நம்முடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், இங்கே சாதி வெறியை தூண்டிவிட்டு, சாதி கலவரங்களை தூண்டிவிட்டு, அதன் மூலமாக ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஆக துடிக்கின்ற அந்த ஜாதி சங்க தலைவர்களை பொதுமக்களும் அம்பலப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். சிலையை உடைத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த சமூகத்தில் ஒரு குற்றப்பரபர் என்ற ஒரு சட்டம் இருந்தது. நாங்கள் சொல்கிறது நம்பிக்கிறேன்னா, உங்களுடைய மூத்தவரிடம், உங்களுடைய தந்தை உங்கள் தாத்தாட்ட கேட்டு பாருங்கள், அப்படி ஒரு சட்டம் இருந்தான் என்று கேட்டால் ஆமாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மோசமான சட்டம், தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும், ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது, இப்படி தான் சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது ஒரு பார்ப்பனர், ராமானுஜ ஐயங்கார் என்கிற ஒரு பார்ப்பனர். ஆனால் அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும், இந்தியாவில் இருக்கின்ற, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகப்பெரிய நிறைய சமூகங்கள் இந்த குற்றப்பரம்பை சட்டத்தால் பாதிக்கப்படுகின்றார்கள், அந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் வேறு யாருன்னு கேட்டிங்கன்னா, புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுட்டாலே போதும். அந்த சட்டத்தை கள்ளர், மறவர், அகமுடையோர், படையாட்சி, இன்னும் உள்ளிட்ட பல்வேறு சமூகங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த குற்றப்பரம்பை சட்டத்தை தமிழ்நாட்டிற்கு நடைமுறைப்படுத்த கொண்ட அந்த குழுவில் இருந்தது ஒரு பார்ப்பனர். அந்த சட்டமே கூடாது, எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று குரல் கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர். அதனால் தான் அந்த சட்டம் இங்கே நீக்கப்பட்டது. பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள், இருந்தாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கரின் அந்த வரையறை தான் மிக முக்கியமானது. இதை இங்கே இருக்கக்கூடிய பிசி எம்பிசி வகுப்பை சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சொல்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கர் நிச்சயமாக ஒரு சாதிக்கான தலைவர் இல்லை. அவர் பிறப்பால் ஒரு சாதியை சேர்ந்தவர், ஒடுக்குமுறை சந்தித்தவர், பல்வேறு இன்னல் சந்தித்தவர். ஆனால் அவர் உழைத்தது ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு மட்டுமே கிடையாது, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சமூகங்களுக்காகவும் உழைத்தவர். இதை எவராலும் மறுக்க முடியாது. அந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதி வெறி சங்கங்களை, அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களை திட்டத்திற்கு நாம் பலியாகாமல் இங்கே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் தமிழாக ஒன்றிணைந்து நம்முடைய புது எதிரியான பார்ப்பனை வீழ்த்த திட்டமிட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய சந்ததிகள் இந்த பார்ப்பன கும்பலால் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுவார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. பிசி எம்பிசி இந்த சமூக மக்களின் ஒரே தலைவர், அந்த மக்கள் கொண்டாட வேண்டிய முக்கியமான ஒரே தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் இருக்கார். நான் ஏதோ பேசணுன்றக்கா பேசல, இதுதான் வரலாறு, நீங்களே தேடி போய் இதெல்லாம் படிச்சுக்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட அத்தனை சமூக மக்களுக்குமான ஒரே தலைவர், மக்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அவரை படியுங்கள். அவர் நமக்காக ஏற்றி வச்சிருக்க மிகப்பெரிய சட்டத்தை அரசியமைச்சர் ஏற்றி வச்சிருக்கார், நமக்காக நிறைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதன் மூலமாக நீங்கள் படித்து முன்னேறணும். இதுதான் நாம் அம்பேத்கருக்கு சேர்க்கின்ற பெருமை. அவர் சிலையை உடைப்பதல்ல,